விளக்கத்துடன் இதை இந்த விஷயங்களை பற்றி நன்றாக பேசியிருக்கிறார்கள். பல இன்சைட்ஸ் ஹவ் பீன் கிவன். அதனால் நான் அதிக நேரம் பேச தேவையில்லை என்று கருதுகிறேன். இது வந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய தாக்குதல் என்ன விதமான தாக்குதல் என்ற கேள்வி எழுகிறது. This is an attack by communal authoritarianism. மதவாத எதேச்சிகார தாக்குதல் என்று தான் இதை கருத வேண்டும். இன்னும் ஃபாசிசம் வரதாக நான் கருதவில்லை. ஆனால் ஃபாசிச தன்மை படைத்த ஒரு அப்ரோச், ஒரு கொள்கை, ஒரு ஐடியாலஜி இருக்கிறதுங்கிறது சந்தேகமே இல்லை. அதுதான், அதாவது சங் பரிவாரோடைய சாராம்சம் என்னவென்றால், பல மோசமாக நியூலிபரல் எக்கனாமிக் பாலிசி ஒரு பக்கம், ஆனால் வந்து இந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக மாறாக விரோதமாக அவங்க வந்து இன்றைக்கு ஒரு கம்யூனல் அத்தாரிட்டேரியனிசம், ஆன்டி பீப்புள் அத்தாரிட்டேரியனிசம் கொண்டு வந்திருக்காங்க. அர்பன் நக்சல் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அதை பற்றி குவிண்ட் பத்திரிகையில் ஒரு சிறந்த கட்டுரை வந்திருக்கு. அர்பன் நக்சல் இஸ் அ வேர்ட் டிரைவ்ட் ஃப்ரம் ஸ்டூபிடிட்டி. அர்பன் நக்சல் என்ற வார்த்தையே மூர்க்கத்தனமான, முட்டாள்தனமான ஒரு வார்த்தை, ஒரு ஐடியாலேருந்து தான் வந்திருக்கு என்ற ஒரு சிறந்த ஒரு எஸ்ஏ இதில் இருக்குது, ஒரு கட்டுரை இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விவேக் அக்னிஹோத்ரி என்று ரொம்ப ரொம்ப ஒரு கம்யூனல் எலிமெண்ட், பிற்போக்கான ஒரு ஃபில்ம் மேக்கர், அவர் வந்து ஒரு புக் எழுதியிருக்கார், அர்பன் நக்சல்ஸ் என்ற ஒரு புக்கு. அதில் வந்து சீஃப் கெஸ்ட் யார் அந்த புக் லான்ச்சில், நீங்கள் கெஸ்டே பண்ண முடியாது, படிக்கலன்னு அதை, ஸ்மிருதி இரானி, யூனியன் டெக்ஸ்டைல் மினிஸ்டர். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரிசர்ச் ஹஸ் ஃபவுண்ட் தேர் அட்லீஸ்ட் 21 ஆர்கனைசேஷன்ஸ் ஓவர்சீஸ் டு சென்ட் த பீப்புள் இன் த காப் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் அகடமிஷியன்ஸ் டு கம் டு இந்தியா அண்ட் ஸ்டடி மாவோயிசம் அண்ட் கோ பேக் டு த கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின், வே டு என்ஷோர் தி ஓவர் கிரவுண்ட் சப்போர்ட் ஆஃப் மாவோயிசம் கண்டினியூஸ் அண்ட் அண்ட் த ஃபண்டிங் இஸ் இன் ஸ்டாப். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஆராய்ச்சி மூலம் நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, ஒரு 21 ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது ஓவர்சீஸ், வெளிநாடுகளில் இருக்குது. அவங்க வந்து ஸ்காலர்ஸ் என்ற பேரில், ப்ரொஃபஷனல்ஸ் என்ற பேரில் இந்தியாவுக்கு சில பேர் அனுப்புகிறாங்க. அவங்களோட நோக்கம் என்னவென்றால், அவங்க நாடுகளுக்கு திரும்பி சென்று அது பணம் சேர்த்து இந்த ஓவர் கிரவுண்ட் சப்போர்ட் ஆஃப் மாவோயிசம், அதாவது பல மாவோயிஸ்ட்கள் வந்து அண்டர் கிரவுண்டில் இருக்காங்க, இது ஓவர் கிரவுண்ட், அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவை, அவங்களுக்கு ஃபண்ட் கொடுக்கறது தேவை, அதுதான் இது என்ற அது அந்த அதில் தான் இது ஒரு பங்கு என்ற கருத்தை ஸ்மிருதி இரானி ரொம்ப ஒரு கட்டுக்கதையை அவுத்து விட்ருக்காங்க அதில். அதே மாதிரி இன்றைக்கு வந்து இதுக்கு எதிராக மீ டூ, அர்பன் நக்சல் என்ற ஒரு இயக்கமே தொடர்ந்து இருக்கிறது. பல பல கருத்து ஜீவிகள், இன்டலெக்சுவல்ஸ், பப்ளிக் இன்டலெக்சுவல்ஸ், எழுத்தாளர்கள், ஃபில்ம் மேக்கர்ஸ், ஸ்காலர்ஸ் எல்லாரும் வந்து இன்றைக்கி இதை அவங்க ப்ரௌடாக கிளைம் பண்ணுறாங்க. அது இன்றைக்கு போலீஸ் அந்த சைனாத் அவர்கள் சொன்ன அந்த ப்ரெஸ் மீட்டில் போலீஸ் வந்து அர்பன் நக்சலுங்கிறது புது வார்த்தை இல்லை, 20 வருஷம்னாலேயே நானே அதை பயன்படுத்துகிறேன்னு ஒரு போலீஸ் ஆள் போய் சொல்லியிருக்காரு அதில். அதாவது இதுதான் இதோடைய இது ஒரு ஐடியாலாஜிக்கல் பேக்ரவுண்ட் என்று சொல்லலாம். இந்த 5 பேரை இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னால் முன்ன 5 பேரை வந்து ரொம்ப சீரியஸ் சார்ஜஸில் போட்டிருக்காங்க. உண்மை என்ன நடந்தது, ஒரு ரேலி ஆர்கனைஸ் பை 2 ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ரொம்ப ஃபேமஸ் ஜட்ஜ், ஜஸ்டிஸ் சவந்த். இன்னொருத்தர் வந்து ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ். அவங்க ரெண்டு பேர் ஆர்கனைஸ் பண்ண ஒரு ரேலியில், அதாவது அது தலித் மக்கள் வந்து அதில் ஒரு முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எதிராக அங்கே ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு, அது வந்து அந்த இதை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்னா, அதை எதிர்த்து வயலன்ஸ் நடத்தவங்க வந்து இந்த கம்யூனல் எலிமெண்ட்ஸ் வித் அ ஃபேஷிஸ்டிக் ஐடியாலஜி, அவங்க அதை அட்டாக் பண்ணாங்க. அது ரெண்டு பேர் கூட திரை மறைவாக போயிருக்காங்க, போலீஸ் தேடுறேன்னு ஒரு ட்ராமா செய்கிறாங்க, அவங்கள ஒன்றும் பிடிக்கல. அவங்களுக்கு எதிராக சீரியஸாக கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கு பதிலாக தாக்கப்பட்டவர்கள் மீது, அவங்கள வந்து ஆதரித்தவர்கள் மீது, அவங்களுக்கும் அந்த ரேலிக்கும் சம்பந்தமே இல்லைன்னு அந்த ரெண்டு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் சொல்லியாச்சு. இருந்தாலும் ஒரு கட்டுக்கதை இது பண்ணி புனே போலீஸ் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் சக்திகள், இந்த பிற்போக்கான சக்திகள், கம்யூனல் எலிமெண்ட்ஸ் ஆர் புஷிங் இட். சுப்ரீம் கோர்ட்டில் கேள்வி வந்தது,
டெல்லி ஹைகோர்ட்லேயே வந்தது. டெல்லி ஹைகோர்ட்டில் ப்ரொசீஜரே ராங் என்று கருத்தை அந்த ஹைகோர்ட் ஹஸ் இன்டிமேட்டட். மும்பையில் நடந்ததை பற்றி சாய்நாத் அவர்கள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. என்ன அந்த கேள்வி என்ன கேள்விகள் எழுதுகிறதுன்னு வி ஹாவ் டு வெயிட் அண்ட் சி. ஆனால் இன்றைக்கு அந்த அரெஸ்ட் வந்து ஒரு அளவுக்கு பாதியாக தடுத்திருக்காங்க. ஹவுஸ் அரெஸ்டில் வைக்க நாங்கள் செப்டம்பர் 6 இந்த விஷயம் எங்கள் முன்னால் வரும், உச்ச நீதிமன்றம் இதை அப்போ வந்து வி வில் டேக் இட் ஆன் போர்டு என்று அவங்க வந்து இதை டெம்பரரியாக இந்த ப்ரொடெக்ஷனை கொடுத்துருக்காங்க. போதுமான ப்ரொடெக்ஷன் என்று இல்லை, அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுறதான் நியாயமான இதாக இருந்திருக்கும் இன்டர்வியூ மீது. ஆனால் இருந்தாலும் இதை ஒரு கைத்த ஒரு அளவுக்கு இதை வரவேற்கலாம். இது ஒரு ப்ராமிசிங் ஸ்டார்ட் என்று சொல்லலாம். குறிப்பாக ஜஸ்டிஸ் சந்திரசூட் என்ற ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ் கேள்வி எடுத்திருக்காரு. இது வந்து ரைட் டு டிசென்ட், வேறு கருத்தை தெரிவிப்பது, விமர்சனம் செய்வது, அரசியல் தோஸ் இன் பவர் அவங்களுடைய கொள்கையை விமர்சனம் செய்வது, எதிர்ப்பது, இதெல்லாம் தான் ஃபண்டமெண்டல் ரைட். அரசியலமைப்பு சட்டம் கொடுக்க கேரண்டி பண்ணுறதுன் பேரில் இருக்குது Article 19 அதர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது வந்து ரைட் டு டிசென்ட் இருக்கா இல்லையா என்ற கேள்வியை சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்காங்க. யார் எதிர்த்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணி போய் வழக்கு போடுவீங்களா என்ற அதுதான் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் என்று சொல்லலாம். அதனால் இது வெறும் ஒரு பேச்சுரிமைக்கு எதிராக, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனுக்கு எதிராக மட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. எல்லா ஜனநாயக உரிமைகளையும் தாக்கக்கூடிய ஒரு அபாய நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு போக்கு என்று தான் இதை கருத வேண்டும். இது புனேயில் மட்டும் நடக்கிறது இல்லை, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதே விஷயம் தான் நடக்கிறது. யார் செய்கிறாங்க? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் த பிஜேபிக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு ஆர்டிக்கல் கூட ஹிந்துவில் இது வந்திருக்கு, இன் தமிழ்நாட்டு அரெஸ்டிங் ஆக்டிவிஸ்ட் இஸ் நவ் ரெகுலர் ப்ராக்டிஸ். இந்த ஆர்டிக்கலை வந்து படிக்க, அதாவது இந்த 8 lane சேலம் சென்னை எக்ஸ்பிரஸ் வேக்கு எதிராக நடத்துறது அவங்களுக்கு எதிராக போட்டிருக்காங்க. ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக நடத்தக்கூடிய அந்த இயக்கத்துக்கு, அந்த போராட்டத்தில் ஆக்டிவிஸ்ட் அவங்களுக்கு எதிராக போட்டிருக்காங்க. எல்லா சீரியஸ் சார்ஜஸ், செடிஷன், இல்லை மக்கள் மத்தியில் விரோதம் ஏற்படுறது, அந்த ஐபிசியில் இருக்கக்கூடிய அந்த செக்ஷனை பயன்படுத்தி அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பல இதில் மேஜிஸ்ட்ரேட்ஸ் டோன்ட் அப்ளை தர் மைண்ட், அது உண்மையா பொய்யா இது என்னென்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது என்றது பார்க்காமையே அவங்கள வந்து அந்த எஃப்ஐஆரை வந்து போலீஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. கேஸ் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் போனாலும் ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பெயில் இருக்கா இல்லையாங்கிற பிரச்சனையே எழும். அதனால் ஒரு யார் இதை கலப்பி விடுறது? இந்த கேஸில் புனே கேஸ் பார்த்திங்கன்னா ஒரு சம் பரிவார் ஒரு ஆக்டிவிஸ்ட் அந்த கம்யூனல் எலிமெண்ட் போய் இது சொல்லியிருக்காரு, மக்களுக்கு எதிராக தூண்டி விடுறாங்க, அதாவது ஒரு செக்ஷனுக்கு இன்னொரு செக்ஷன் மத்தியில் விரோதம் ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஒரு சதியுடன் அதை செய்திருக்காங்கன்னு அவர் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு எஃப்ஐஆர். அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ரொம்ப சீரியஸான சார்ஜஸ் போடுறாங்க. சம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து சில கேசஸில் வந்து இதில் ஒன்றுமே இல்லைன்னு ஒரு கோர்ட் ஹையர் கோர்ட் டிசைட் பண்ணால் கூட, ஆர் ஈவன் ஒரு செஷன்ஸ் கோர்ட் டிசைட் பண்ணால் கூட வேறு செக்ஷனில் செடிஷன் சார்ஜ் போட்டிருக்காங்க. இது வந்து பல மாநிலங்களில் நடக்கிறது. ஆனால் குறிப்பாக இதோட மெயின் ஆத்தர்ஸ் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் அண்ட் ஆல் தி ஃபோர்ஸஸ் சப்போர்ட்டிங் இட். தமிழ்நாடு அதில் சேர்த்துக்கலாம். அதாவது சில நாட்களுக்கு முன்னால் நாங்கள் ஒரு அலையன்ஸ் ஃபார் மீடியா ஃப்ரீடம் என்று நண்பர் கூட அதில் பார்ட்டிசிபேட் பண்ணார். அவர் இதில் தான் நாங்கள் இது பண்ணோம், மீட்டிங் நடத்தினோம். அதில் என்ன விஷயம், அதோடைய சாராம்சம் என்ன? அதாவது ஒரு ப்ரொட்டஸ்டை ரிப்போர்ட் பண்ணால், அவர் லைவ் டெலிவிஷனில் கவர் பண்ணால், இல்லை சில தமிழக அரசாங்கத்துக்கு பிடிக்காத சில விஷயங்களை பற்றி எழுதினால் உடனே அந்த டிவி சேனல்ஸை பனிஷ் பண்ணுறது, பிளாக் அவுட் செய்வார்கள், இல்லை வந்து அந்த பார்க்க முடியாத அந்த ஒரு டெக்னிக்கல் ஒரு மேனிப்புலேஷன் செய்வார்கள், இல்லைன்னா 124 இது வந்து புதிய தலைமுறைக்கு எதிராக இது நடந்தது. பல ஆனால் இங்கே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட எல்லா டிவி சேனல்ஸுக்கு எதிராகவும் அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அது சீஃப் மினிஸ்டரை பார்த்து ஒரு டெலிகேஷன் பார்த்ததுக்கப்புறம் உண்மையாக சொல்ல வேண்டுமென்றால் அது இப்போ நடக்கிறது இல்லை அப்படின்னு தான் கேள்விப்படுறோம். அதனால் கருத்து ஒரு
ஒரு ரைட் டு ஆப்போசிஷன் இருக்கா இல்லையா, ஒரு கட்சி பெரிய கட்சி சிவசேனா மாதிரி இருந்தால் அவங்க மேலே ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் வந்து சாதாரண ஒரு ஒரு இந்த மூவ்மெண்ட்ஸ் என்ஜிஓஸ் இல்லை சில இன்டலெக்சுவல்ஸ் செய்தால் அவங்களுக்கு எதிராக அவங்கள வந்து நக்சலைட் மாவோயிஸ்ட் என்று கலர் செய்துவிட்டு உடனாகவே அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டுருவாங்க. த ப்ராசஸ் இஸ் த பனிஷ்மெண்ட். கடைசியில் யாரும் பனிஷ் ஆக மாட்டாங்க. ஆனால் பல இட் மே டேக் மந்த்ஸ், இட் மே டேக் இயர்ஸ். இதுதான் இதோடைய சாராம்சம் என்று சொல்லலாம். கடைசியாக அதையும் பல பேர் பேசியிருக்காங்க, இதோடைய பின்னணி என்ன, அரசியல் பின்னணி என்ன. பிஜேபி என்ற கட்சி இன்றைக்கு தோல்வியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது வந்து இப்போ பல பல எடுத்துக்காட்டுகள் இருக்குது. 100% இப்போ சொல்கிறது இல்லை, நாங்கள் யாரும் தேவையில்லை, அது கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம். ஆனால் 2014 லோக்சபா தேர்தலில் அவங்களுக்கு 31% தான் கிடைச்சிது. எந்த கட்சியும் சுதந்திர இந்தியாவில் வந்து அவ்வளவு லோவாக ஸ்கோர் பண்ணி பாப்புலர் ஓட்டில் மெஜாரிட்டி பெற்றதில்லை. இப்போ அது வராது என்று தான் அவங்களுடைய கணக்கு, எல்லாருடைய கணக்கு அதுதான். அதுதான் பல சர்வேஸும் சொல்லக்கூடிய விஷயம். பை எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுதான். அதனால் பிஜேபியை கம்ப்ளீட்டாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய இது இல்லை, இந்த வாதம் இல்லை. இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு ஒரு டீப் டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டு இருக்கிறது, ஒரு ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதை வந்து சமாளிக்கக்கூடிய விஷயம் இதுதான். சென்ட் அ மெசேஜ், ஒரு டஃப் மெசேஜ். எங்களுக்கு எதிராக ஒரு போராட்டமே நடத்தக்கூடாது, சில கருத்துக்களை சொல்லக்கூடாது. சாஃப்ட் டார்கெட்ஸை அட்டாக் பண்ணுவாங்க. பெரிய கட்சிகளுக்கு எதிராக செய்ய முடியாது, ராகுல் காந்திக்கு எதிராக செய்ய முடியாது. அவங்க மேலே கேஸ் போடலாம், இருந்தாலும் அவங்க அதை சமாளிக்க முடியும். ஆனால் இந்த இந்த அர்பன் நக்சல்ஸ் என்று அவங்கள ஒரு கலர் செய்துவிட்டு அவங்களுக்கு எதிராக தாக்குகிறார்கள். இதுதான் இதோடைய இது. இதை எல்லா ஃபர்கெட்டிங் ஆல் பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ், செகுலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் இன்க்ளூடிங் லெஃப்ட் ஃபோர்ஸஸ் ஹாவ் டு யுனைட். ஒரே மனதுடன் இதை வந்து முறியடிக்க வேண்டும், இதை எதிர்க்க வேண்டும், ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும், போராட்டம் நடத்த வேண்டும். இது ஒரு முக்கியமான சேலஞ்ச் பிஃபோர் டெமோக்ராட்டிக் இந்தியா, பிஃபோர் அதாவது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, நம்மளுடைய சிவிலைசேஷனுக்கு எதிரானது, நம்மளுடைய உரிமைகளுக்கு எதிரானது, மக்களுக்கு விரோதமான செயல் என்று சொல்லலாம். இதை தான் இதை இந்த கருத்துக்களை தான் உங்கள் முன்னால் வைக்கிறதுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆர்கனைசர்ஸுக்கு ஐ எக்ஸ்பிரஸ் மை தேங்க்ஸ்.